இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிப்ஸ், அதாவது அப்பளம், நீட் அப்பளம் வந்து எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது தான். தேவையான அளவு எண்ணெய் வந்து கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நீட் அப்பளத்துக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க, ஏன்னா அப்பளம் வந்து நீட்டாக நீட்டமாக வரும். அதுக்காண்டி தான் இது வந்து எங்களுக்கு வந்து போதுமான அளவு இருந்துச்சு, அதனால் அந்தளவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காயணுங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்க ரா அப்பளம் பிராண்டை வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கணுங்க. பார்த்தீங்களா, பார்க்கும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளோ பெருசாக உப்புதுன்னு சொல்லிட்டு நல்லா எல்லா சைடும் பெரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வந்து பொரிஞ்சு வரும், அப்படி இல்லைனா கடுக்கடுக்குன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த அப்பளம் எல்லாமே பொரிச்சாச்சு. பொரிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்பளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அப்பளத்தில் உங்களுக்கு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிளகா தூளோ பெப்பர் தூளோ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே அப்படிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படியே கொடுக்கலாம், அவங்களுக்கு இது மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதில் மிளகா தூளோ இல்லை பெப்பரோ நாங்கள் வந்து ஆட் பண்ண கிடையாது. அவ்வளோதாங்க, அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.